பொறியியல் மாணவரை ஓரின சேர்க்கைக்கு அழைத்து தாக்கிய கும்பல், பக்காவா பிளான் போட்டு பணம் செல்போன் பறித்து சென்றதின் பின்னணி குறித்து விவரிக்கிறது ஜெம் கிரைம் டாக். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 21 வயதான இன்ஜினியரிங் மாணவர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் தங்கியிருந்து பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகிறார். இந்த மாணவர் ஓரின சேர்க்கையாளர்களுக்கான செயலி ஒன்றில் அடிக்கடி தகவலை பகிர்ந்து வந்த நிலையில், இந்த செயலியில் அறிமுகமான வாலிபர் ஒருவர் ஓரின சேர்க்கையில் ஈடுபட வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து மாணவர் மாலை நேரத்தில் சரவணம்பட்டி பூந்தோட்டம் நகர் பகுதியில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு தனியாக நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை பார்த்து அவரிடம் சென்று பேசியுள்ளார். அப்போது திடீரென மேலும் 3 பேர் அங்கு வந்த நிலையில் நால்வரும் மாணவரை தாக்கி ஆடைகளை கழற்றி நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை சிறிதும் எதிர்பார்க்காத மாணவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது அது முடியாமல் போகவே அந்த கொடூர கும்பல் அந்த மாணவரை விடாமல் தாக்கி கொடுமைப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் மாணவரின் செல்போனை பறித்த கும்பல் மாணவனின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 11,000 தங்கள் கணக்கிற்கு மாற்றம் செய்துள்ளனர். இதனால் அந்த கும்பல் மாணவரின் செல்போனை பறித்து கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலைதெறிக்க 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த கொடூர தாக்குதலில் உடல் மற்றும் தலையில் பலத்த காயமடைந்த மாணவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். மாணவர் இதுகுறித்து சரவணம்பட்டி போலீசில் புகார் அளித்ததின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொறியியல் மாணவரை ஓரின சேர்க்கைக்கு அழைத்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெம் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் ஜான் தினகரனுடன் தாமோதரன்.